சகோதர சகோதரிகளே, பொது காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை அருளை கொடுத்திருக்கிறார். கடந்த 30 வாரங்களாக இறைவனமே அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தியிருக்கிறார். மீண்டுமாக இந்த நற்கருணை திருவிருந்து வழியாக, இந்த திருவழிபாடு வழியாக நம்மோடு பேசவும், உடலால் இரத்தத்தாலும் உறுதிப்படுத்தவும் நம்மை தேடி வருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான, நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்றைய இறை வார்த்தையிலே பேசுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய மாபெரும் இரக்கத்தை உணர்கிற நாம், அவன் மீது காட்டிய அன்பை உணர்ந்து வாழ என்னால் நமக்கு ஒரு சவால் விடுக்கிறது. எனவே அவர் அன்பை உணர்ந்து நாம் இன்னும் அதிகமாக முழுமையாக அன்பாக மாறிட இந்த திருப்பலியிலே வரங்கேட்டு கொண்டாடுவோம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக, தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வான தூத புனிதரணவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இறக்கமைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமா
வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தொய்யாவியாரின் ஒன்றைக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்களாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக முதல் வாசகம். விதவை அனாதை யாருக்கும் நீதி. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 21. ஆண்டவர் கூறியது, அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் நேராய். விதவை அனாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழும் முறையிட்டால், நான் அவர்களை அழுக்குறளுக்கு செவிசாய்ப்பேன், மேலும் என் சினம் பற்றி எரியும். நான் உங்களை என் வாளுக்கு இரையாக்குவேன், இதனால் உங்கள் மனைவியர் விதவைகளாவர், உங்கள் பிள்ளைகள் தந்தையற்றோர் ஆவர். உங்களோடு இருக்கும் என் மக்களின் ஏழை ஒருவனுக்கு நீ பணம் கடன் கொடுப்பாயானால், நீ அவர் மேல் கடன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. பிறருடைய மேலாடையை அழகாக நீ வாங்கினால், கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி, ஏனெனில் அது ஒன்றே அவனுக்கு போர்வை. உடலை மூடும் அவரது மேலாடையும்
வேறு எதில்தான் அவர் படுத்துறங்குவார்? அவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் செவிசாய்ப்பேன், ஏனெனில் நான் இறக்க முடியவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. தேவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலும். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன் ஆன்முகு புகலிடம் தேடும் அலை அவரே, என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார், என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. நான் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டிடுவார். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். இரண்டாம் வாசகம், திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள். இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரியானீர்கள். எப்படியெனில், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபொழுது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு
நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கின்றீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியுமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 34-40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு இரக்கம் தருவாயில் இருந்த நிலையில் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு இவ்வாறு சொல்கிறார். நான் இறந்துவிட்ட பிறகு எனக்காக அலறையில் வைக்கின்ற அந்த கல்வெட்டியில் நீங்கள் இவ்வாறு குறிப்பிட வேண்டும். பிறப்பு என்று சொல்லி நான் பிறந்த தேதி குறிப்பிடுவேன், 1950 என்று குறிப்பிட வேண்டும். இறப்பு இறந்தது என்று சொல்லி 1980 என்று குறிப்பிட வேண்டும். எத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிறாரு? 30 இல்லையா? 50-80. அடக்கம் செய்யப்பட்டது 2010 என்று எழுத வேண்டும். பிறந்தது 1950, இறந்தது 1980, ஆனால் அடக்கம் செய்யப்பட்டது 2010. அன்பா, அந்தவர்கள் எல்லோரும் குழம்பி நின்னாங்க. அவங்களுடைய பிள்ளைகள்லாம், என்னப்பா இப்படி செய்ய சொல்கிறீங்க? ஆமாம், நான் வாழ்ந்து ஏறக்குறைய 30 வயதிலே இறந்து விட்டேன்.
அதன் பிறகு நடமாடியதெல்லாம் என் உடம்பு மட்டும்தான் என்று சொல்லுகிறார். காரணம் சொல்லுகிறார், காரணம் நான் 30 வயதுக்கு பிறகு நேசிப்பதை நிறுத்திவிட்டேன், அன்பு செய்வதை நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார். அன்பாந்தவர்களே, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய எழுதுகிற பொழுது இப்படி சொல்லுவார், உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் வாழறாங்க என்று அர்த்தம் இல்லை, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உயிர் இருக்கும், ஆனால் அவங்களாம் வாழறாங்கன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், அதில் அப்படியே கூட இருந்துட்டு போயிடுவாங்க அவங்க. ஆகவே மூச்சு விடுகிறோம் என்பதனாலே நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. இல்லை, நாங்களாம் நடக்கிறோமே, காய்ந்து போன சருகுகள் கூட ஓடுகிறது, காற்று வந்து அது பாட்டுன்னு பறக்கும் ஓடும், காய்ந்து போன இலைகள் எல்லாம். அவர் நடக்கிறவர்களெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் இல்லை. இல்லை, நாங்களாம் வந்து எல்லா வேலையும் செய்கிறோம் என்னாங்க. ஆகவே ஒருவன் ஒரு வேலையை செய்கிறான் என்பதற்காக உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். இப்போல்லாம் எந்திரங்கள் ரோபோலாம் செஞ்சுட்டு போகுது. வேலைகளை செய்கிறோம் என்பதனாலே நாம் உயிரோடு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. அப்போ யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் யார் அன்பு செய்கிறார்களோ அவர்தான் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்தான் அன்பு செய்கிறவர்கள் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் நடமாடுகிற பிணங்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். எனவே தான் திருவள்ளுவர் சொல்கிறார், எம்புதோல் போத்திய உடம்பு என்று சொல்கிறார். இந்த எலும்பு கூட்டுக்குள்ளே இந்த தோலை போர்த்தி விட்டு இந்த சதையும் தோளுமை அடைத்து கொண்டு நாம் நடமாடுகிற பிணங்களாக இருக்கிறோம். எப்பொழுது அன்பு செய்வதை நிறுத்தி விடுகிறோமோ அப்பொழுது நாம் அப்படிப்பட்ட பிணங்களாக மாறிப்போகிறோம் என்பது குறிப்பிடப்படுகிறது. அன்பர்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய சுற்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, வேணும்னு கேட்குறாங்க, தெரிஞ்சு கேட்குறாங்க. ஆண்டவரும் தெரிஞ்ச பதில் சொல்கிறார், இவங்க வேணுங்கனே வம்புக்குன்னே கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியுது, இவர் எப்படியாவது மாட்டி விடலாம் சிக்க வைக்கலாம் என்று கேட்கிறார்கள் என்பது நன்றாகவே புரிகிறது. ஆயினும் கூட அவர்களுக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு இது பயன்படும் என்பதற்காக ஆண்டவர் இந்த அருமையான பதிலை சொல்லுகிறார். தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்கிற பொழுது சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்யணும். அதுக்கு இணையானது அடுத்ததாக உன்னை நேசிப்பது அடுத்த வரை அயலானை நேசிக்கணும். இந்த தலை சிறந்த கட்டளை இதுதான். உடனே சரியாக சொன்னீங்க போது வர வழி கிடையாது, அவன் சரண்டர் ஆகிட்டான் அவ்வளோதான். ஆக இப்படி ஆண்டவருடைய இந்த ஒரு நற்செய்தி கேள்வி இந்த பதிலை பார்க்கிற பொழுது ஆண்டவர் முன்னிறுத்துகிற ஒரே காரியம் அன்பு, அன்பு மட்டும்தான். கடவுளை அன்பு செய்யணும், என்னோடு இருக்கிற மற்றவர்களை அன்பு செய்யணும். இப்படி முதல் வாசகம் சொல்லுகிறது. உண்மையிலே வந்து நம்ம யார் அன்பு செய்யணும், வழக்கமாக யார் அன்பு செய்யும், நம்மளுக்கு பிடிச்சவங்களை ரொம்ப அன்பு செய்வோம், நம்ம வேண்டப்பட்டவங்களை ரொம்ப அன்பு செய்வோம் இல்லையா? ஒருவேளை நம்ம குடும்பமாக இருக்கலாம், நம்ம நண்பராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற முதல் வாசகத்தில் அவர்களையும் கடந்து அந்நியர்களை யாருன்னு தெரியாதவர்களை கூட நீ அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய், அவள் மீது இரக்கம் காட்ட பரிவு காட்ட கடமைப்பட்டிருக்கிறாய் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஏழைகள் மீது ஒன்றும் இல்லாதவர்கள் மீது பரிவு காட்ட நீ கடமைப்பட்டிருக்க இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு எதிராக இருப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்லுவதே பார்க்க. அவர்கள் என்னை நோக்கி கதறி அழுகிற பொழுது, கூக்கல் எழுகிற பொழுது நான் இரக்கமுள்ளவன், அவர்கள் சார்பாய் நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்வதை இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பயணம் 22 நாம் வாசிக்கிறோம். மீண்டுமாக இன்றைய 2 வாசகம் தெசலோனிக்கு திருமுகத்தில் பவுல் சொல்லுகிறார், அந்த தெசலோனிக்கு மக்களை பாராட்டுகிறார், எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைப்படி வாழ்கிற அந்த அன்புக்கினிய மக்களாக இருக்கிறீர் என்று சொல்லி பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்கு இன்று நாம் யோசிக்க வேண்டிய காரியம், அன்பு செய்தனா என்ன? முதல்ல பழைய ஏற்பாட்டில் அல்லது தொடர்ந்து வருந்த ஆண்டவருக்கு பிறகு உயிர்த்துக்கு பிறகு இருந்த உயிர்ப்புக்கு பிறந்த அந்த காலகட்டங்கள்லாம் ஆண்டவருக்கு எப்படி அன்பு செய்யணும் எப்படி காமிக்கணும்னா உயிரை கொடுத்து சாட்சியாக மறித்து தான் வந்து காமிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக யோசித்து பார்த்தீங்கன்னா 2 மக்கே பேர் 7 வாசிக்கிறோம், ஒரு தாய்க்கு 7 பிள்ளைகள், கடைசி பால் குடி மறவாத ஒரு குழந்தையை கூட கொண்டு போடுவார்கள். ஆனாலும் அந்த தாய் சொல்லுவாள், இல்லை மகனே, நான் உனக்கு உயிர் கொடுக்கவில்லை, உன் கடவுள்
அவருக்கு நீ பயப்படு, அவருக்கு நீ மகிமைப்படுத்தணும். எனவே இவர்களை பார்த்தாலும் இந்த கொடுங்கலாம் பார்த்தாலும் பயப்படாத, நீ சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி தன் பால் குடி மறவாத அந்த குழந்தைக்கு உற்சாகம் மூட்டுகிற ஒரு தாயை நாம் சந்திக்கிறோம். உயிர் கொடுத்து 7 பிள்ளைகளை பலி கொடுத்த பிறகும் அவள் சாட்சியாக நிற்பாள். ஆண்டவர் அந்த அளவுக்கு அன்பு செய்கிற ஒரு பெண்ணாக அவள் காட்டப்படுகிறாள். மீண்டுமாக 2 Maccabees 6:18 வாசி. எலெயாசார் என்கிற முதிர்ந்த வயதுடைய ஒரு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு அவருடைய எப்படியாகலாம் அவர் காப்பாற்றலான்னு அவருடைய நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க. என் வயதுக்கும் என்னுடைய நிறைய முடிக்கும் அது உகந்ததல்ல என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு சாட்சியாய் அவர் அந்த கொலைகளத்தை நோக்கி போவதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக தானியேலாகமும் 3:13 வாசிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் அப்துநோக என்கிற 3 இளைஞர்கள், நீ என்ன நெருப்பில் ஒத்துக்கி போட்டாலும் சரி நான் ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக உயிர் கொடுக்கிற 3 இளைஞர்களை பார்க்கிறோம். இப்படியாக மீண்டுமாக ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு வேத கலாபணி சீடர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். யோவானை தவிர அனைத்து திருத்தூதர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மறைசாட்சியர்கள் மறித்திருக்கிறார்கள், கொடூரமான கொலைகளத்தை சந்தித்திருக்கிறார்கள். இப்படி ஆண்டவர் மீது வைத்த அன்பை அவர்கள் மிகுந்த ஒரு ஒரு வீரத்தோடு உற்சாகத்தோடு அவர்கள் வெளிக்காட்டியிருக்க, இதுதான் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தது. ஒருவேளை நாம் இன்று அந்த காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கலாம், அந்த காலம் ஒன்றும் வரல. ஆகவே நமக்கு இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் உண்மையிலே அன்பு செய்வதுனா எப்படி, ஆண்டவர் நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் எப்படி வெளிப்படுத்துவது என்பது குறித்து நாம் தியானிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யோவான் அச்சதி 15:13 ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு செய்வதுனா என்ன, மேலான அன்பு என்பது என்ன? அவர் சொல்லுகிறார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை. அப்போ மேலான அன்பு என்று ஒன்று இருக்கிறது, சுப்ரீம் லவ். எல்லாரும் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறோம், எல்லாரும் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறோம். இப்போ வந்து அன்புக்கு வந்து மதிப்பெல்லாம் போச்சு. அதாவது எதை எதை அன்பு செய்யணுமோ அதை அன்பு செய்யாமல் எதை எதை அன்பு செய்யறோம் அதை தான் அதிகமாக அன்பு செய்கிறோம். ஒரு சிலர்லாம் நாய்க்குட்டியே அப்படியே அன்பு செய்வாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிற புருஷனை கூட கண்டுக்க மாட்டாங்க, பொண்ணுகிட்டே கண்டுக்க மாட்டாங்க, அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. அதுக்காக கோர்ட்டு கேஸ்லாம் கூட இருக்குது. அங்கே அப்படி எதை நேசிக்கணும் என்பதில் கூட தெளிவில்லாத மக்கள். ஆகவே அப்படி எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் நேசிக்க வேண்டும், மேலான அன்பு யாரிடத்துல செலுத்த வேண்டும் என்று தெரியாது இருக்கிற ஒரு மக்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், மேலான அன்பு ஒன்று உண்டு. அந்த மேலான அன்பு என்ன என்று சொன்னால், உன் நண்பர்களுக்காக நீ உயிரை கொடுக்க கூட தயங்காத மேலான அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர் செய்தும் காண்பிக்கிறார். ஏதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ள பிரச்சனையாக தான் அவர் செஞ்சு காமிச்சிட்டார். அதனால் நம்மளாம் ஐயோ முடியாது, அதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, சொல்லவும் முடியாது, தப்பிச்சுக்கொள்ள முடியாது. எனவே அவர் சொல்கிறார், வந்து ரோமியர் கழுதி திரும்ப 5:8 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தார். எப்படி, நாம் பாவிகளாக இருந்தபோதே அவர் நம் பாவங்களுக்காக மரித்து இருக்கிறார். அதான் முக்கியமானது. நல்லவன் ஒருவனுக்காக உயிர் கொடுப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசித்து நம்மை அன்பு நமக்காக உயிர் கொடுத்தவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று 1 யோவான் 4:10 வாசிக்கிறோம், அவர் பாவங்களுக்கு கழுவாயாக அவர் இறந்ததினாலே. அன்பின் தன்மைனா என்ன, அன்புனா என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று யோவான் சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களை யோசித்து பார்ப்போம், நாம் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை அன்பு செய், மேலான அன்பாக கடவுளை அன்பு செய்யணும். அதே போல் அடுத்தவரையும் நாம் அன்பு செய்ய அழைக்கப்பட்டுகிறோம். அப்போது அன்பு செய்வதுனா என்ன, ஒரு சில குணநலங்களை நாம் நம்முடைய விவரத்திலிருந்து பட்டியலிடலாம். உதாரணமாக அன்பு செய்வது என்ன, யோவான் 1:1 திருமுகம் சொல்கிறது, கட்டளை கடைபிடித்தல் அன்பு செய்வது. நான் அன்பு செய்ய உங்களை நீங்கள் ஒரு ஒரு அன்பு செய்யுங்க, நான் சொன்ன கட்டளை. அடுத்தது, தன் சகோதர சகோதரியுடையும் அன்பு செலுத்தாதவர்கள் வந்து பொய்யர்கள். அவங்களெல்லாம் கடவுளை அன்பு செய்கிறேன் ஆனால் நான் மற்றவங்களை அன்பு செய்ய மாட்டேன்னா பொய், அதெல்லாம் பொய்யர்கள். தன் சகோதரை வெறுப்பவர்களும் பொய்யராக இருக்கிறார்கள். ஆகவே அங்கே அன்பு இருக்கிற இடத்துல அச்சத்திற்கு இடம் இல்லை. யார் அன்பு செய்கிறார், அவர்கள் கடவுளை வந்து பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக, அவர்கள் தேவையில் இருப்பவருக்கு பரிவு காட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் உண்மையிலே ஆண்டவர் அன்பு செய்யறவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அப்போ நாம் அன்பு செய்யலன்னு நடத்தோம், அவ்வளோதான். உயிரை கொடுக்க கூட தயங்காதவர்களாக இருப்பார்கள். சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வருகிற மக்களாக, சாவிலே செத்து போகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. எப்போ பாரு
அழுமூஞ்சலாக இருக்க மாட்டாங்க. அவங்க சாவை விட்டு கடந்து வருகிற மக்களாக இருப்பாங்க. கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அன்பு செய்கிறவர்கள், ஒளியில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள், வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாவங்களை அவர்கள் அன்பு, அதிகமான அன்பு இருக்கிற பொழுது பாவங்களை அது போக்க வல்லதாகவும் இருக்கிறது. தூய உள்ளம் கீழ்ப்படிதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கடவுளிடம் கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி அன்பு செய்வது என்பது கடவுளிடம் கற்றுக்கொள்கிறார்கள். இறையர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நறுமண வீசும் வழியும் காணிக்கையுமாக அவருடைய அன்பு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறது. அன்பு தாங்கிக் கொள்வதாக இருக்கிறது. மனமு வந்து தாராளமாக அனைத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது அன்பு. அன்பு பெருக பெருக அறப்பணியும் பெருக வேண்டும். நான் அடுத்தவருடைய வாழ்வில் இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும். அன்பு செலுத்தாதவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கார். முதல்ல குறந்திய முதல் திரும்பவும் 16:22 வாசிக்கிறோம். அன்பு செலுத்தாதவர்கள் சபிக்கப்படுக என்று சொல்லப்படுகிறார். அன்பு நிலையானது, தலை சிறந்ததாக இருக்கிறது. மீண்டுமாக அன்பை பற்றி மிக அதிகமாக நாம் யோசிக்கிற குறிந்தைகள் முதல் திருமுகம் 13:4 அன்பின் தன்மைகளை நாம் பட்டியலிடுகிறோம். பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, இழிவானதை செய்யாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கி நினையாது, உண்மையில் மகிழும், பொறுத்து கொள்ளும், நம்பும், எதிர்நோக்கி இருக்கும், மன உறுதியாக இருக்கும், செலுத்த வேண்டிய ரோமர் கடிதம் 13 வாசிக்கிறோம், செலுத்த வேண்டிய ஒரே கடன் அன்பாக இருக்கட்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களை யோசித்து பார்ப்போம். அன்பு இருக்கிற பொழுது எல்லா வேறுபாடுகளும் நம்மை விட்டு கலந்து போகிறது, மடிந்து போகிறது. எல்லா சாத்திர சம்பிரதாயங்களும் மடிந்து போகிறது. எல்லா விதமான சட்டத்திட்டங்கள் கூட மடிந்து போகிறது. அன்பு மேலோங்கி இருக்கிற பொழுது ஒன்றுமே இல்லாமல் போகிறது. ரோமர் 12:10 வாசிக்கிறோம், உங்களை விட பிறரை மதிப்புக்குரியவராய் கருதுங்கள். யார் அன்பு செய்வதால் மட்டும்தான் அது முடியும். அப்படி இல்லைன்னா அடுத்தவனை கீழ்த்தரமாக, கெட்டதாக, ரொம்ப மோசமாக பார்க்குற மனநிலை மட்டும்தான் இருக்கும். அது அன்பு கிடையாது. எனவே நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி விடுக்கிற அழைப்பு, இந்த இறை வார்த்தை விடுக்கிற அழைப்பை நாம் நம்மதாக்கிக் கொள்வோம். ஆண்டவனுமே அன்பு செய்ய அழைக்கின்றார். ஆண்டவரை போல அன்பு செய்ய அழைக்கின்றார். இயேசுவை போல அன்பு செய்ய அழைக்கின்றார். எனவே நமக்கு இருக்கிற ஒரே உதாரணம், நாம் யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவிடம் மட்டும்தான். இயேசு ஆண்டவரிடம் மட்டும்தான் நாம் அந்த சிலுவையில் மட்டும்தான் நாம் அந்த அன்பை கற்றுக்கொள்ள முடியும். எனவே அவரை உற்று நோக்குவோம், சிலுவையை உற்று நோக்குவோம். இயேசுவினுடைய அன்பு நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகம் மன்னகம் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு முன்பு தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருள் ஆனவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாளர் வந்து உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பூஞ்சி விழாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி 3 உயிர்த்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தர்களில் எல்லாமுள்ள தந்தையும் வலப்பக்கம் ஏற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியோடு மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவுகிறாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய் ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துவதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். ஆண்டவரிடத்தில் வரங்கேற்கிற அருமையான நேரம் இது. நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம்.
திருச்சபை பல்வேறுபட்ட பலபந்தங்களுக்கு உள்ளாகி கொண்டு நெருக்கடிக்குள்ளாகி கொண்டிருக்கிற ஒரு தருணம் இது. குறிப்பாக இந்திய திருச்சபை குருக்கள் கைது செய்யப்படுகிற அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது பயணித்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய அன்பு இன்னும் பலப்படும்படியாக, ஆண்டவர் மீதும் அடுத்தர் மீது வைத்த அன்பு இன்னும் எண்பிக்கப்படும்படியாக நாம் அதுக்குரிய வல்லமையை கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காக ஜெபிப்போம். ஏழை கூவி அழைக்கிற பொழுது ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருப்பதனாலே, அவர்கள் சார்பாக இருக்கிறதுனாலே அவர் உடனே செயல்படுகிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எனவே கதறுகிற ஏழைகளின் குரல்கள் கேட்கப்பட வேண்டுமாய், பாதிக்கப்பட்டவர்களுடைய அழுகுறல்கள் கேட்கப்பட வேண்டுமாய், கண்ணீரோடு மொண்டியிட்டு கதறுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியின் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமாய், ஆண்டவர் நாமே அவர்கள் சார்பாக இருந்து செயல்பட வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டறிவோம். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். அன்பு செய்வது மட்டும்தான் கிறிஸ்தவனுக்குரிய அடிப்படையான உயிர் வாழக்கூடிய பண்பாக இருக்கிறது. உயிர் வாழ்வது என்பது நேசிப்பதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இன்னும் மேலான அன்புக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களை காட்டிலும் மேலான அன்பை வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய மேலான அன்புக்குரிய குடும்பங்களாக மாற மன்றாடுவோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டறிவோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். இறைவன் சுயநலத்தால் தன்னலத்தால் மிகுந்த உலகை கண்டு மனம் வெந்து கொண்டிருக்கிறார், மனம் நொந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னிச்சையாய் தனிமையாய் தனிப்பட்ட விதத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதனை அவர் பார்த்து உற்று நோத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவருமே மனம் மாற வேண்டும். அன்பை ஆடையாய் அணிந்து கொண்டு அன்பிலே நம்முடைய உயிரோட்டத்தை பெற்றுக்கொண்டு நாம் உண்மையிலே இயேசுவை போல இயேசுவாக மாற, இயேசுவின் அன்பை நாம் பிறருக்கு பிரதிபலிக்க கடமைப்படுகிறோம் என்று உணர்ந்து வாழ மன்றாடுவோம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்டறிவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அன்பே உருவான நீர், மேலான அன்பு என்னவென்றால் என்ன என்று நீங்கள் நிரூபித்து காட்டியவர் நீர். இந்த மேலான அன்பை நாங்களும் வாழும்படியாக என்று அழைத்திருக்கிறீர். அதற்குரிய வல்லமையும் அதற்குரிய வரத்தையும் கேட்டிருக்கிறோம். நிதாமியமுடைய திருமகனை ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கொடுத்து எங்களை என்று எப்பொழுதும் வழி நடத்தும்படியாக மன்றாடுகின்றோம். ஆமே. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக, நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்தேன் நினைத்தேன் நான் அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் நாங்கள் அளிக்கும் காணிக்கை கண்ணோக்கி அருளமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றி திருப்பணி எங்களை மது மாட்சிக்கு இட்டு செல்வதாக, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மைமன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அம்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்பும்
கர்த்தரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரானது அந்த என்றுமல்ல இல்லாமல்ல இறைவா. இந்நாளைய விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழிலீர் எங்களுக்கு மீட்பறி அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது வரி ஒன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்ற அனைத்தில் எங்களை போல இருக்க திருவுளம் கொண்டா. இவ்வாறு நீர் திருமண செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்துகின்றே. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோம். ஆகவே ஆண்டவரே, வானது புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முத பெருமை பறை சாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. மூச்சு ஆகியமுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்களாண்ட இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டதம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பி வைப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பள்ளி கிண்ணத்தையும் அப்போ கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் நமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரலமை மண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளை நேசிப்பது. நான் ஆலயத்திற்கு வரேன், தினந்தோறும் வரேன், நற்கரங்களில் பங்கெடுக்கிறேன், ஆலயத்திற்குரிய என்னுடைய சந்தாவெல்லாம் கட்டிடுறேன், அப்போ நான் கடவுளை நேசிக்கிறேன் என்பது முழு அர்த்தமாக்கி விடுமா? கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவு பெறு அர்த்தம் பெறுகிறது என்று சொன்னால், நான் என்னோடு வாழ்கிற என் சகோதரனை நேசிக்கிற பொழுது மட்டுமே, பரிவு காட்டுகிறது மட்டுமே, இரக்கம் காட்டுகிறது மட்டுமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாத போது இந்த காரியங்கள் எல்லாம் அர்த்தமற்றதாக இருக்கிறது. பலரும் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் எந்த பேச்சுக்கும் போகிறதில்ல, எந்த தீங்கும் செய்கிறதில்லை, யாருக்கும் எந்த துரோகம் செய்கிறதில்ல, அதே சமயத்தில் எந்த நல்லதும் செய்கிறது கிடையாது மற்றவங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நானாச்சு என் கடவுளாச்சு நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதுவெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிவு காட்டுவது, இரக்கம் காட்டுவது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது எல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ அன்பினுடைய உச்சமாக இருக்கிற மேலான அன்பை வாழ்ந்து காட்ட கரங்களை விரித்து மன்றாடுவோம். பின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இதுவே தூயதன போற்ற பிறக முத ஆட்சி வருக, முது திருவிழம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. இன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிராய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படதாதையும் தீமையில் விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் உண்டாடுகிறோம். முதிரக்கத்தொந்து எங்கள் பாவத்தொந்து போடுதலை பெற்று யாவதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்பராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்க ரெண்டு திரு தூதர்களுக்கு முடிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே எமக்கு அமைதி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்களின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூயாவியர் துழைப்பால் முதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்தது புடிதமை கூடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களின் தீமை அனைத்தில் முடிவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்க செய்தாலும் நாங்கள் ஒரு பொழுதும் உண்மை விட்டு பிரியப்படாது. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சம்மரி. நாம் பாவிகளாய் இருக்கிற பொழுதே, நாம் இவருக்கு துரோகிகளாய் இருக்கிற பொழுதே, இவர்களுக்கு பகைவராய் இருக்கிற பொழுதே, நம் மீது அன்பு கொண்டு நமக்காய் உயிரையும் கொடுத்து உடலையும் இரத்தத்தையும் உணவாய் கொடுத்து நம்மை தேடி வருகிற ஆண்டவர், இவருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் மாநாடு கிறிஸ்துவின் தொடரத்துமை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென். என்னில் வந்து தங்கும் நீர் வந்ததும் வசந்த வீசுமே, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில்லவனுண்டு, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில்லவனுண்டு, என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்றுதானே. எந்த நிலையே இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்த வீசுமே, வசந்த வீசுமே, வசந்த வீசுமே. வாழ்க்கையின் மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றா, வாழ்க்கையின் மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றா, ஓடோடி வந்து உனை என்னில் ஏற்க ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே அருள்தாலுமே, சங்கமிக்கும் எந்த நிதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்த வீசுமே, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, என்னில் அவனும் அவனில் நானும் என்றும் ஒன்றுதானே. எந்த நிறைய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. மன்றாடுமாக ஆண்டவரே, மருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தளமை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயாவியாருங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. You know.